நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான். ஸோ ஃபிஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து வாலை வந்து ஃபிஷ்ஷோட வாலை வந்து கட் பண்ணலை, ஸோ அப்படியே தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அடுத்தது மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன் அண்ட் டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து ஒரு கரண்டி அதாவது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு மேலே எந்த மசாலாவும் தேவையில்லை. இது ஒரு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம் இந்த ரெசிபியை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் மேரினேட் பண்ண டைம் வந்ததுன்னா நீங்கள் இதை ஊற வைக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு 1/2 hour கூட நீங்கள் ஊற வைக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தால். அப்படி இல்லைன்னா இது ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக வரும் அண்ட் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஃபிஷ்ஷை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும் போது பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு இப்போ ஒரு தவா வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் திருப்பி போட்டால் போதும், நல்லாவே வெந்துடும். அதுவும் இந்த மாதிரி ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து பெரிய மீன் வாங்கினா கூட இந்த ஒரு மசாலா அதாவது இந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆயில் உப்பு இது மட்டும் ஆட் பண்ணி பண்ணிங்கனாலே சூப்பராக டேஸ்ட் வரும். இது கூட நீங்கள் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி சும்மா லைட்டாக இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவரும் இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இவ்வளோதான் இந்த ரெசிபி. ஸோ நான் இதை வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் இந்த வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் இதில் பெரிய வேலையே. இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம லிட்டில் ஸ்பூன்ஸ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.